கல்வி தொலைக்காட்சியின் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த இரண்டாவது பாடப்பகுதியில் 11ஆம் வகுப்பு தொகுதி 2 பாடம் 12 கரிம வேதி வினைகளின் அடிப்படை கருத்துக்கள் என்ற பாடத்தில் முதல் பகுதியில் ஒரு கரிம வேதிவினை நிகழும்போது அந்த வினையில் எலக்ட்ரான்கள் எவ்வாறு நகர்கின்றன, பிணைப்பு எவ்வாறு பிறப்படுகிறது, புதிய பிணைப்பு எவ்வாறு உருவாகிறது, ஒரு சகப்பிணைப்பு அதிலிருந்து உருவாகக்கூடிய விளைபொருள்கள் இது பற்றி நாம் அறிந்தோம். இந்த பாடப்பகுதியில் சகப்பிணைப்புகளில் எலக்ட்ரான் நகர்வு விளைவுகள், அதாவது ஒரு தனிப்பட்ட மூலக்கூறில் சகப்பிணைப்பில் உள்ள எலக்ட்ரான்கள் நகர்வதனால் அந்த மூலக்கூறுகளில் ஏற்படக்கூடிய தன்மையை பற்றி இந்த பாடப்பகுதியில் நாம் பார்க்க இருக்கின்றோம். ஒரு கரிம மூலக்கூறில் சகப்பிணைப்பு எலக்ட்ரான்கள் நகர்வின் போது அந்த மூலக்கூறினுடைய வினைத்திறன் பாதிப்படைகிறது, அமிலத்தன்மை காரத்தன்மை போன்ற பண்புகள் பாதிப்படைகின்றன. அதேபோன்று அந்த சகப்பிணைப்பு மூலக்கூறில் உள்ள முனைவு பண்பும் ஒரு காரணமாக அமைகின்றது. சகப்பிணைப்புகளில் உள்ள எலக்ட்ரான் நகர்வுகள் எவ்வாறெல்லாம் நிகழ்கிறது என்பதனை இந்த 4 வகைகளாக பிரிக்கின்றோம். 1 தூண்டல் விளைவு, 2 எலக்ட்ரோமெரிக் விளைவு, 3 உடனிசைவு அல்லது மீசோமெரிக் விளைவு, 4 அதி உள்ளடங்காத்தன்மை, ஆங்கிலத்தில் ஹைப்பர் கான்ஜுகேஷன்ன்றாங்க. இந்த எலக்ட்ரான்களின் நகர்வில் நம்ம அடுத்ததாக ஒவ்வொன்றாக பார்ப்போம். முதலாவதாக தூண்டல் விளைவு. ஒரு மூலக்கூறில் அருகாமையில் உள்ள ஒரு பிணைப்பு அணு அல்லது தொகுதியினால் அம்மூலக்கூறில் உள்ள ஒரு சகப்பிணைப்பின் முனைவாதலில் ஏற்படும் மாற்றம் தூண்டல் விளைவு எனப்படும். இது ஒரு நிலையான நிகழ்வாகும். ஒரு கரிம மூலக்கூறில் ஒரு பிணைப்பு சகப்பிணைப்பு தன்மையாக இருக்கும்போது 2 எலக்ட்ரான்கள் மையத்தில் காணப்படும். ஒரு மூலக்கூறில் ஒரு பிணைப்பு முனைவுள்ள பிணைப்பாக இருக்கும்போது அந்த பிணைப்பு ஒரு அணுவின் மீது சிறிதளவு எதிர்மின் சுமையும் மற்றொரு அணுவின் மீது நேர்மின் சுமையும் காணப்படும். அதாவது அந்த பிணைப்பு முனைவுள்ளதாக இருக்கும். இந்த முனைவுள்ள பிணைப்பு அருகாமையில் உள்ள ஒரு சகப்பிணைப்பு அதாவது முனைவற்ற பிணைப்பினை முனைவுள்ள பிணைப்பாக ஒரு தூண்டக்கூடிய ஒரு விளைவாகும். இந்த தூண்டல் விளைவை நாம் புரிந்து கொள்வதற்கு 2 உதாரணங்களை நாம் எடுத்துக்கொள்ளலாம். 1 ஈத்தேன் மூலக்கூறு, மற்றொன்று எத்தில் குளோரைடு மூலக்கூறு. முதலாவதாக ஈத்தேன் என்ற மூலக்கூறை நாம் எடுத்துக்கொள்ளும்போது இங்கு காணக்கூடிய பிணைப்பு கார்பன் கார்பன் சகப்பிணைப்பு, மற்றொன்று கார்பன் ஹைட்ரஜன் சகப்பிணைப்பு. இந்த கார்பனும் ஹைட்ரஜனும் ஏறத்தாழ சமமான எலக்ட்ரான் கவர்தன்மை மதிப்புகளை பெற்றிருப்பதனால் எந்த ஒரு பிணைப்பும் ஒரு முனைவுள்ள பிணைப்பாக மாறுவது சாத்தியமில்லை. அதாவது இந்த மூலக்கூறு ஒரு முனைவற்ற சகப்பிணைப்பு மூலக்கூறாகும். அதே சமயத்தில் குளோரின் போன்ற அணு புரோப்பேனில் ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக பதிலீடு செய்யப்படும் போது இங்கு கார்பனுக்கும் குளோரினுக்கும் இடையே உள்ள பிணைப்பு முனைவுத்தன்மையை பெறுகிறது. அதாவது கார்பனை விட குளோரினின் எலக்ட்ரான் கவர்தன்மை அதிகமாக உள்ளதனால் இந்த கார்பனுக்கும் குளோரினுக்கும் இடையே உள்ள அந்த பிணைப்பில் உள்ள எலக்ட்ரான்கள் குளோரின் பக்கமாக நகர்கிறது. இதனால் குளோரின் அணுவின் மீது சிறிதளவு எதிர்மின் சுமையும் கார்பன் அணு மீது சிறிதளவு நேர்மின் சுமையும் பெறுகிறது. அதாவது இந்த கார்பனுக்கும் குளோரினுக்கும் இடையே உள்ள பிணைப்பு இப்பொழுது ஒரு முனைவுள்ள பிணைப்பாக உருவாகியிருக்கிறது. இந்த 1வது கார்பனில் ஏற்பட்ட அந்த நேர்மின்தன்மை அடுத்ததாக இந்த 1வது கார்பனுக்கு 2வது கார்பனுக்கு இடைப்பட்ட அந்த சகப்பிணைப்பில் உள்ள எலக்ட்ரான்களை இந்த நேர்மின் சுமை அதனுடைய மதிப்பை குறைக்கும் விதத்தில் தன்னை நோக்கி கவர்கிறது. இந்த எலக்ட்ரான் கவர்தலினால் கார்பன் 2 மீது சிறிதளவு நேர்மின் சுமை உருவாகிறது. இந்த டெல் பிளஸ்க்கும் என்ன வேறுபாடுன்னா இங்கே காணக்கூடிய நேர்மின்சுமை மதிப்பை விட
டெல் பிளஸ் மிக குறைந்த நேர்மின் சுமையை பெற்றிருக்கிறது என்பதன் இதன் பொருளாகும். இந்த இரண்டாவது கார்பனில் ஏற்பட்ட அந்த நேர்மின் சுமை மதிப்பானது மூன்றாவது கார்பனில் இருக்கக்கூடிய 2-3 இடையுள்ள அந்த கார்பன் கார்பன் சகப்பிணைப்புள்ள எலக்ட்ரான்களை தன்னை நோக்கி கவர்வதனால் இப்பொழுது மூன்றாவது கார்பனில் அந்த நேர்மின் சுமை டெல் பிளஸ் என்று குறிப்பிடுகின்றோம். அதாவது ஒரு பிணைப்பில் காணக்கூடிய முனைவுத்தன்மை அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு சகப்பிணைப்பில் முனைவுத்தன்மையை தூண்டிவிடுவதுதான் தூண்டல் விளைவு என்று அழைக்கப்படுகிறது. இந்த தூண்டல் விளைவு எலக்ட்ரானை வெளித்தள்ளும் பண்பு அல்லது எலக்ட்ரானை தன்னை நோக்கி கவரக்கூடிய பண்பின் அடிப்படையில் இதனை பிளஸ்ஐ விளைவு தொகுதிகள் மைனஸ்ஐ விளைவு தொகுதிகள் என்று இரண்டு வகைகளாக பிரிக்கலாம். பிளஸ்ஐ தொகுதிகள் மைனஸ்ஐ தொகுதிகள் என்று இரண்டு பகுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிளஸ்ஐ தொகுதிகள் என்பது எந்த தொகுதியானது எலக்ட்ரானை வெளித்தள்ளும் இயல்புடையதோ அவைகள் பிளஸ்ஐ தொகுதிகள் எனப்படும். பிளஸ்ஐ தொகுதிகள் ஆல்கைல் தொகுதிகள், எல்லா ஆல்கைல் தொகுதிகளும் எலக்ட்ரானை வெளித்தள்ளும் தொகுதிகளாகும். அதே போன்று எதிர்மின் சுமையுடைய அயனிகள் OH, OBr, NH2 போன்றவை எலக்ட்ரானை வெளித்தள்ளும் இயல்புடையவை, இவைகளும் பிளஸ்ஐ தொகுதிகளாகும். மைனஸ்ஐ தொகுதிகள் என்பவை எலக்ட்ரானை தன்னை நோக்கி கவரக்கூடிய தன்மையுடையது, அதாவது சகப்பிணைப்பு எலக்ட்ரான்களை தன்னை நோக்கி கவர்ந்து ஈர்த்து கொள்ளும். இந்த மைனஸ்ஐ தொகுதிகள் எல்லா ஹேலஜன்களும் தன்னை நோக்கி எலக்ட்ரானை கவரக்கூடிய தன்மை உள்ளவை. அதே போன்று அணுவின் மீது நேர்மின் சுமை கொண்டவை எல்லாமே மைனஸ்ஐ தொகுதிகளாகும். இந்த பிளஸ்ஐ தொகுதி மைனஸ்ஐ தொகுதி அந்த மின்சுமை நகர்வு மைனஸ்ஐ தொகுதி என்னும்போது எலக்ட்ரானை தன்னை நோக்கி கவர்ந்து கொள்கிறது, பிளஸ்ஐ தொகுதிகள் எலக்ட்ரானை வெளித்தள்ளுகிறது. இதனால் முனைவுத்தன்மை இந்த பிளஸ்ஐ தொகுதிகளுக்கும் மைனஸ்ஐ தொகுதிகளுக்கும் எதிர்மாறாக காணப்படும். முதலாவதாக ஒரு மூலக்கூறு அதிக வினைத்திறன் உடையதாக இருப்பதற்கு இந்த தூண்டல் விளைவும் ஒரு காரணமாக அமைகின்றது. மூவனைய பீட்டைல் புரோமைடு இந்த மூலக்கூறை எடுத்துக்கும் போது கார்பனுக்கும் புரோமினுக்கும் இடையே உள்ள பிணைப்பு புரோமின் அதிக எலக்ட்ரான் கவர் தன்மை காரணமாக முனைவுள்ளதாக இருக்கிறது. இந்த முனைவு தன்மை காரணமாக கார்பனின் மீது சிறிது நேர்மின் சுமை உருவாகிறது. இந்த நேர்மின் சுமை கொண்ட கார்பனை கருக்கவர் காரணி தாக்குவதற்கு ஒரு சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்துகிறது. இதனால் அந்த மூவனைய பீட்டைல் புரோமைடு அதிக வினைத்திறனை பெறுகின்றது. அடுத்ததாக கார்பாக்சிலிக் அமிலங்களில் பிளஸ்ஐ விளைவு மைனஸ்ஐ விளைவு என்று இரண்டு பகுதிகள் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த பிளஸ்ஐ விளைவில் எலக்ட்ரான் வெளித்தள்ளப்படுகிறது, மைனஸ்ஐ விளைவில் எலக்ட்ரான் வந்து உள்நோக்கி ஈர்க்கப்படுகிறது. குளோரின் மைனஸ்ஐ விளைவை ஏற்படுத்தக்கூடிய தொகுதிகள், இந்த குளோரினானது தன்னை நோக்கி எலக்ட்ரானை கவரும் பொழுது அமிலத்தினுடைய ஹைட்ரஜன் அயனி வெளியேறும் இயல்பு அதிகரிக்கிறது. இந்த அட்டவணையில் கொடுக்கப்பட்ட இந்த மூன்று உதாரணங்களில் முதலாவதாக மேலே உள்ள அந்த மூலக்கூறு மோனோக்ளோரோ அஸ்டிக் அமிலம், இரண்டாவதாக இருப்பது டைக்ளோரோ அஸ்டிக் அமிலம், மூன்றாவதாக இருப்பது ட்ரைக்ளோரோ அஸ்டிக் அமிலம். இந்த மூன்று அமிலங்களில் முதல் சேர்மத்தில் ஒரு குளோரினும், இரண்டாவது சேர்மத்தில் இரண்டு குளோரினும், மூன்றாவது சேர்மத்தில் மூன்று குளோரினும் உள்ளது. இந்த குளோரின் மைனஸ்ஐ விளைவின் காரணமாக அந்த சகப்பிணைப்பிலுள்ள எலக்ட்ரானை தன்னை நோக்கி இருப்பதனால் ஹைட்ரஜன் எளிதாக வெளியேறுகிறது. ஒரு குளோரின் இருப்பதை விட இரண்டு குளோரின் அதிகமாக இருக்கும், இரண்டு குளோரின் இருப்பதை விட மூன்று குளோரின் அதிகமாக இருக்கும். இதன் காரணமாக இந்த ட்ரைக்ளோரோ அஸ்டிக் அமிலம் அதிக அமிலத்தன்மையுடையதாக உள்ளது, இதைவிட சற்று குறைவான அமிலத்தன்மையுடையது டைக்ளோரோ அஸ்டிக் அமிலம், இதைவிட குறைவாக உள்ளது மோனோக்ளோரோ அஸ்டிக் அமிலம் ஆகும். அடுத்ததாக இந்த பிளஸ்ஐ விளைவு பார்த்தோம்னா ஆல்கைல் தொகுதிகள் எல்லாமே எலக்ட்ரானை வெளித்தள்ளும் தொகுதிகள். இந்த எலக்ட்ரானை வெளித்தள்ளும் தொகுதிகள் ஆல்கைல் தொகுதியின் எண்ணிக்கைக்கு நேர் விதத்தில் இருக்கும். ஒரு ஆல்கைல் தொகுதி எலக்ட்ரானை வெளித்தள்ளும் போது ஹைட்ரஜன் அயனி வெளியேறுவது மிகவும் ஒரு கடினமான செயலாக மாறிவிடும்.
அப்போ அதிக ஆல்கல் தொகுதி இணைக்கப்பட்ட அமிலங்களில் அமிலத்தின் வலிமை குறைவாக இருக்கும். ஆல்கல் தொகுதியின் எண்ணிக்கை குறைவாக உள்ள சேர்மங்களில் அந்த அமிலத்தன்மை அதிகமாக இருக்கும். அப்போ இந்த ப்ளஸ்ஐ விளைவில் பார்த்தீங்கன்னா, இந்த சேர்மங்களில் காணக்கூடியதில் ஃபார்மிக் அமிலம் எந்த ஒரு ஆல்கைல் தொகுதியும் இங்கு இல்லை, எனவே இது அதிக அமிலத்தன்மையை பெற்றிருக்கிறது. இரண்டாவதாக கொடுக்கப்பட்ட அஸ்டிக் அமிலம் ஒரு ஆல்கைல் தொகுதி மெத்தில் இருக்கிறது, எனவே இதனுடைய வலிமை குறைந்து விடுகிறது. அடுத்து 2-மெத்தில் அஸ்டிக் அமிலம் 2 ஆல்கைல் தொகுதி உள்ளது, 2-2-டைமெத்தில் அஸ்டிக் அமிலம் 3 ஆல்கைல் தொகுதி உள்ளது. இந்த 3 ஆல்கைல் தொகுதி இருப்பதனால் இந்த அமிலத்தினுடைய வலிமை குறைந்து காணப்படுகிறது. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது எலக்ட்ரோமெரிக் விளைவு. இது நிறைவுறா சேர்மங்களில் கார்பன் கார்பன் இரட்டை பிணைப்பு, கார்பன் ஆக்சிஜன் இரட்டை பிணைப்பு போன்ற நிறைவுறா தன்மையுடைய பொருள்களில் காணப்படுகிறது. எலக்ட்ரான் தாக்கும் வினைப்பொருள் முன்னிலையில் அந்த எலக்ட்ரான் வந்து நகரும். இது ஒரு தற்காலிகமான விளைவு. அதாவது தாக்கும் வினைப்பொருள் இல்லாவிடில் அந்த பிணைப்பு முனைவற்றதாக மாறிவிடும். தாக்கும் பொருள் முன்னிலையில் அந்த பை எலக்ட்ரான்கள் நகன்று முனைவுள்ள பிணைப்பாக மாறிவிடும். அப்போ எலக்ட்ரோமெரிக் விளைவு, தாக்கும் பொருள் இருந்தால் மட்டுமே அங்கு மின்சுமை பிரிப்பு அல்லது எலக்ட்ரான் நகர்வு நிகழும். இந்த எலக்ட்ரோமெரிக் விளைவு இரண்டு வகையாக நாம் பிரிக்கலாம். ஒன்று ப்ளஸ் இ விளைவு, மற்றொன்று மைனஸ் இ விளைவு. ப்ளஸ் இ விளைவு என்பது தாக்கும் காரணியின் பக்கமாக பை எலக்ட்ரான்கள் நகற்றப்படுதல். இந்த கீழே கொடுக்கப்பட்ட சான்பாட்டில் பார்த்தீங்கன்னா, எக்ஸுக்கும் ஒய்யுக்கும் இடையே ஒரு இரட்டை பிணைப்பு இருக்கிறது. இதில் ஒரு பிணைப்பு சிக்மா பிணைப்பு, மற்றொரு பிணைப்பு பை பிணைப்பு. இதில் தாக்கும் காரணி இ ப்ளஸ், அதாவது எலக்ட்ரான் கவர் பொருள். இந்த எலக்ட்ரான் கவர் பொருள் எக்ஸ் ஒய் என்ற பை பிணைப்புடைய சேர்மத்தை நெருங்கும்போது இங்கே பை எலக்ட்ரான்கள் அந்த எலக்ட்ரான் கவர் காரணிக்கு மாற்றப்படும் போது எக்ஸ் ஆனது நேர்மின்சுமையும் அந்த பை எலக்ட்ரான்கள் ஈக்கு வழங்கப்படும் போது ஒய்யுக்கும் ஈக்கும் இடையே ஒரு பிணைப்பு உருவாகிறது. இங்கு பை எலக்ட்ரான்கள் தாக்கும் காரணியை நோக்கி நகற்றப்படுவதனால் இங்கே இந்த விளைவு ப்ளஸ் இ விளைவு என்று அழைக்கப்படுகிறது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மைனஸ் இ விளைவு. மைனஸ் இ விளைவில் தாக்கும் காரணியிலிருந்து பை எலக்ட்ரான் அதற்கு அப்பால் மாற்றப்படும்போது அது மைனஸ் இ விளைவு என்று அழைக்கப்படுகிறது. கருக்கவர் காரணி நியூக்ளியோஃபைல், அதாவது எதிர்மின் சுமையுடைய ஒரு அயனி எக்ஸ் ஒய் என்ற இரட்டை பிணைப்புடைய ஒரு மூலக்கூறை அணுகும்போது எக்ஸுக்கும் ஒய்யுக்கும் இடையே உள்ள அந்த பை எலக்ட்ரான்கள் கருக்கவர் பொருளுக்கு அப்பால் நகற்றப்படுகிறது. இங்கு எக்ஸுக்கும் ஒய்யுக்கும் உள்ள பை எலக்ட்ரான்கள் ஒய் என்ற அணுவுக்கு மாற்றப்படுகிறது. பை எலக்ட்ரான்கள் தாக்கும் காரணிக்கு அப்பால் நகற்றப்படுமேயானால் அது மைனஸ் இ விளைவு என்று அழைக்கப்படுகிறது. பிணைப்பு மற்றும் தனித்த இரட்டை எலக்ட்ரான்களின் இடமைப்பில் மட்டுமே மாறுபடும் ஒன்றிற்கு மேற்பட்ட வடிவமைப்புகள் உடனிசைவு அல்லது மீசோமெரிக் விளைவு எனப்படும். அதாவது இந்த இடத்துல அணுக்கள் இருக்கக்கூடிய இடம் நகராது, அதே இடத்தில் இருக்கும். ஆனால் தனித்த அல்லது பிணைப்பில் உள்ள எலக்ட்ரான்கள் மட்டும் நகற்றப்படுகிறது. இதனால் நம்மளுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட வடிவமைப்புகள் கிடைக்கின்றன. இந்த ஒன்றுக்கு மேற்பட்ட வடிவமைப்புகள் உடனிசைவு அல்லது மீசோமெரிக் விளைவு என்று அழைக்கப்படுகிறது. உதாரணமாக பியூட்டாடையின் மூலக்கூறு இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. CH2 double bond CH, single bond CH, double bond CH2. இந்த பியூட்டாடையின் மூலக்கூறு உடனிசைவில் ஈடுபடும் போது பை எலக்ட்ரான்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய, அதாவது C2 C3 கார்பனுக்கு மாற்றப்படுகிறது. அதே சமயத்தில் C3 C4 கார்பனில் இருக்கக்கூடிய பை எலக்ட்ரான்கள் 4வது கார்பனுக்கு நகற்றப்படுவதனால் 2வது அமைப்பு உருவாகிறது. இதே போன்று இந்த முதல் அமைப்பு 4வது கார்பனில் இருக்கக்கூடிய 3-4 இருக்கக்கூடிய பை எலக்ட்ரான்கள் C2 C3 கார்பனுக்கு நகற்றப்படும் போது மையத்தில் இரட்டை பிணைப்பு உருவாகிறது. C1 C2 இருக்கும் எலக்ட்ரான்கள் C1 நகற்றப்படும் போது அங்கு எதிர்மின் சுமை உருவாகிறது. பியூட்டாடையினுடைய அமைப்பு எதுவென்று கேட்டால், மூன்றையும் குறிக்கக்கூடிய ஒரே அமைப்பாக அடியில் கொடுக்கப்பட்டுள்ள அமைப்பு
பியூட்டானியனுடைய அமைப்பாக நாம் எடுத்துக்கொள்கின்றோம். இந்த உடனிசைவு விளைவுகளை நேர் மீசோமெரிக் விளைவு அல்லது எம் பிளஸ் எம் விளைவு என்றும், எதிர் மீசோமெரிக் விளைவு ரெண்டு வகைகளாக நாம் பிரிக்கிறோம். நேர் மீசோமெரிக் விளைவில் ஒன்று விட்டு ஒன்றாக இரட்டை பிணைப்பினை கொண்டுள்ள அமைப்புடன் இணைக்கப்பட்டிருக்கும் பதிலீட்டு தொகுதியிலிருந்து எலக்ட்ரான் அப்பால் நகரும்போது நேர் மீசோமெரிக் விளைவு ஏற்படுகிறது. எதிர் மீசோமெரிக் விளைவு என்பது ஒன்று விட்டு ஒன்றாக இரட்டை பிணைப்பினை கொண்டுள்ள அமைப்புடன் இணைக்கப்பட்டுள்ள பதிலீட்டு தொகுதிகளை நோக்கி எலக்ட்ரான் நகரும்போது எதிர் மீசோமெரிக் விளைவு ஏற்படுகிறது. இந்த நேர் மீசோமெரிக் விளைவு, எதிர் மீசோமெரிக் விளைவை ஒரு உதாரணத்தோடு உங்களுக்கு விளக்கம் அளிக்கின்றேன். இப்போ ஃபீனால் என்ற ஒரு சேர்மத்தை எடுத்துக்கொள்ளும்போது அந்த ஆக்சிஜன் மீது ஒரு தனித்த இரட்டை எலக்ட்ரான் இருக்கிறது. இந்த ஆக்சிஜன் OH-இல் உள்ள ஆக்சிஜனானது ஒன்று விட்டு ஒன்றாக அமைந்த அந்த இரட்டை பிணைப்பில் எலக்ட்ரானானது வெளித்தள்ளப்படுகிறது. அதாவது இந்த பென்சீன் கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் இடையே இந்த எலக்ட்ரான் நகன்று இரட்டை பிணைப்பை ஏற்படுத்துகிறது. அதே சமயத்தில் இந்த இரட்டை பிணைப்பு பை பிணைப்பு வந்து இரண்டாவது கார்பனுக்கு நகற்றப்படுகிறது. அப்போ அந்த OH-லிருந்து இந்த எலக்ட்ரான் வெளித்தள்ளப்படுறதுனால நம்மளுக்கு அந்த புதிய உடனிசைவு அமைப்பு இவ்வாறு கிடைக்கிறது. இப்போ ஆக்சிஜன் ரெண்டு எலக்ட்ரானை பிணைப்புக்கு கொடுத்ததுனால அதன் மீது நேர்மின்சுமை வருகிறது. இங்கே இருக்கக்கூடிய பை எலக்ட்ரான் ரெண்டாவது கார்பன் மீது நகன்றதுனால அது மைனஸ் என்ற ஒரு மின்சுமை கொண்ட அமைப்பாக மாறுகிறது. அப்போ எலக்ட்ரான் வெளிநோக்கி தள்ளப்படும் போது அது பிளஸ் எம் விளைவு அல்லது நேர் மீசோமெரிக் விளைவு என்று அழைக்கப்படுகிறது. இப்போ பென்சால்டிகைடு என்ற உதாரணத்தை எடுத்துக்கொள்ளும்போது இங்கே கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் இடையே உள்ள அந்த பிணைப்பு ஆக்சிஜன் பக்கமாக நகரும்போது இந்த பிணைப்பு ஆக்சிஜன் மீது எதிர்மின் சுமையும் கார்பன் மீது நேர்மின் சுமையும் ஏற்படுத்துகிறது. இந்த கார்பன் மீது ஏற்படக்கூடிய அந்த நேர்மின் சுமையை ஈடுகட்டும் பொறுத்து இந்த பை எலக்ட்ரான்கள் இந்த கார்பனுக்கும் பென்சீன் கார்பனுக்கும் இடையே நகற்றப்படும் போது இப்பொழுது நம்மளுக்கு ஒரு உடனிசைவு அமைப்பு உருவாகிறது. அப்போ இந்த இடத்துல எலக்ட்ரான் வெளிப்பக்கமாக வினை தொகுதியை நோக்கி நகற்றப்படுகிறது. இந்த இடத்துல எலக்ட்ரான் வெளித்தள்ளும் பொழுது இந்த நேர்மின்சுமை உருவாகிறது. அப்போ ஆல்டிகைடு தொகுதியை நோக்கி எலக்ட்ரான் நகற்றப்படும் போது அது மைனஸ் ஐ விளைவு. ஃபீனால் போன்ற சேர்மங்களில் ஆக்சிஜன் உள்ள எலக்ட்ரான் வெளித்தள்ளப்படும் போது அது பிளஸ் ஐ விளைவை ஏற்படுத்துகிறது. அடுத்ததாக பார்க்க வேண்டியது பிணைப்பில்லா உடனிசைவு, கைப்பர் கான்ஜுகேஷன். சிக்மா பிணைப்பு எலக்ட்ரான்களின் உள்ளடங்கா தன்மை அதி உள்ளடங்கா தன்மை அல்லது கைப்பர் கான்ஜுகேஷன் என்று அழைக்கப்படுகிறது. இந்த விளைவு ஆல்ஃபா கார்பனில் ஹைட்ரஜனை கொண்ட தொகுதி அல்லது அணுக்களின் மீது எலக்ட்ரான்களை பெற்றுள்ள நைட்ரஜன் ஆக்சிஜன் போன்ற பைய பிணைப்பிற்கு அருகாமையில் SP2 இனக்கலப்பு கார்பன் அமைந்திருக்கக்கூடிய சேர்மங்களில் நிகழ்கிறது. பிணைப்பில்லா உடனிசைவு என்றால் இப்போ இந்த புரோப்பிலின் மூலக்கூறை எடுத்துக்கிட்டோம்னா இந்த CH(CH). இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய பை எலக்ட்ரான்கள் கார்பனின் பக்கம் நகரும்போது எதிர்மின் சுமை உருவாகிறது. இந்த கார்பனில் ஒரு P-ஆர்பிட்டால் காலியாக இருக்கிறது. இந்த P-ஆர்பிட்டாலுடன் இசைவரும் விதத்தில் இந்த கார்பனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் இடையுள்ள அந்த பிணைப்பில் உள்ள எலக்ட்ரான்கள் இப்பொழுது இந்த இரண்டு கார்பனுக்கு இடையே நகர்கிறது. இப்போ இந்த ஹைட்ரஜன் எந்தவித பிணைப்பிலும் இல்லாமல் தனியாக நேரயணியாக காணப்படுகிறது. அதே சமயத்தில் இந்த ரெண்டு கார்பனுக்கு இடையில் இப்போ இரட்டை பிணைப்பு உருவாகிறது. இந்த கார்பன் ஒற்றை பிணைப்பாக மாறி இதன் மீது எதிர்மின் சுமை காணப்படுகிறது. அப்போ இந்த அமைப்பாக மாறக்கூடிய இந்த எலக்ட்ரான் நகர்வில் இந்த ஹைட்ரஜனுக்கும் கார்பனுக்கும் இடையே இங்கு எத்தகைய பிணைப்பும் காணப்படுவதில்லை. எனவே இதனை பிணைப்பில்லா உடனிசைவு அல்லது பேக்கர் நாதன் விளைவு என்று இதற்கு இன்னொரு பெயர் அழைக்கின்றோம். இந்த புரோப்பிலினுக்கு பிணைப்பில்லா உடனிசைவு ஒரு மூன்று அமைப்புகள் கொடுத்துருக்கோம். பிணைப்பில்லா உடனிசைவு அமைப்புகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் போது அந்த மூலக்குருண்டிய நிலைப்புத்தன்மை அதிகரிக்கும் என்பது இதன் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஒரு கரிமச் சேர்மத்தில் ஐந்து வகையான வினைகள் நிகழ்கின்றன. ஒன்று பதிலீட்டு வினை, சேர்க்கை வினை, நீக்க வினைகள், ஆக்சிஜனேற்றம் மற்றும் ஒடுக்க வினைகள். இந்த எல்லா வினைகளும் கலந்த வினைகளாக நம்ம
கரிம வேதிவினைகளை காணலாம். இந்த பதிலீட்டு வினைக்கு மற்றொரு பெயர் இடப்பெயர்வு வினைகள். இந்த வினைகளில் கார்பன் அணுவுடன் இணைக்கப்பட்டுள்ள ஒரு அணு அல்லது அணுத்தொகுதி புதிய அணு அல்லது அணுத்தொகுதியால் பதிலீடு செய்யப்படுகிறது. பதிலீட்டு வினைகளை மூன்று வகையாக பிரிக்கிறோம். ஒன்று கருக்கவர் பொருள் பதிலீட்டு வினை, எலக்ட்ரான் கவர் பொருள் பதிலீட்டு வினை, தனி உறுப்பு பதிலீட்டு வினை. ஒரு கருக்கவர் பொருள் பதிலீட்டு வினையில் கருக்கவர் பொருளானது பதிலீடு அடைகிறது. அதாவது ஏ எக்ஸ் என்ற மூலக்கூறில் ஒய் என்ற ஒரு கருக்கவர் காரணி அணுகும்போது அந்த ஒய்யானது ஏ உடன் பிணைப்பை ஏற்படுத்துகிறது. இதற்கு ஈடாக எக்ஸ் என்ற ஒரு அணு கருக்கவர் பொருளாக வெளியேறுகிறது. இதற்கு எடுத்துக்காட்டாக மெத்தில் புரோமைடு காரத்தின் முன்னிலையில் நீராற்பகுப்பு வினையை காணலாம். இங்கு உள்வரும் கருக்கவர் காரணி OH- மைனஸ், வெளியேறும் கருக்கவர் காரணி BR- மைனஸ் ஆகும். அடுத்தது எலக்ட்ரான் கவர் பொருள் பதிலீட்டு வினை. இங்கு உள்வரும் எலக்ட்ரான் கவர் காரணி ஒய் பிளஸ் ஆனது AX என்ற மூலக்கூறுடன் வினைப்படும் போது அது ஏயுடன் பிணைப்பை ஏற்படுத்திக் கொள்கிறது. அதே சமயத்தில் எக்ஸ் என்றது வெளியேறக்கூடிய ஒரு கருக்கவர் காரணியாகும். இதற்கு உதாரணமாக பென்சீனில் நிகழும் நைட்ரோ ஏற்ற வினையை காணலாம். இந்த பென்சீனில் கார்பனுக்கு ஹைட்ரஜனுக்கும் இடையே உள்ள பிணைப்பு நைட்ரோ தொகுதியால் பதிலீடு செய்யப்படுகிறது. இங்கு நைட்ரோ தொகுதி என்பது எலக்ட்ரான் கவர் பொருள். இந்த நைட்ரோ தொகுதி பென்சீனில் உள்ள ஹைட்ரஜனை இடப்பெயர்ச்சி செய்து அதுக்கு H பிளஸாக வெளியேற்றி பென்சீன் கார்பனுடன் இணைந்து நைட்ரோ பென்சீனாக மாறுகிறது. அடுத்தது தனி உறுப்பு பதிலீட்டு வினை. ஒரு தனி உறுப்பானது AX என்ற மூலக்கூறை அணுகி அது ஏயுடன் பிணைப்பை ஏற்படுத்திக் கொள்கிறது. அதே சமயம் இங்கு வெளியேறுவதும் ஒரு தனி உறுப்பு எக்ஸ் தனி உறுப்பாக வெளியேறுது. எடுத்துக்காட்டாக மீத்தேன் மூலக்கூறில் குளோரின் தனி உறுப்பு அணுகும்போது இந்த குளோரின் தனி உறுப்பானது ஹைட்ரஜன் தனி உறுப்புடன் இணைந்து HCl ஆக மாறுகிறது. இதனால் உருவாகும் விளைபொருள் மெத்தில் தனி உறுப்பாகும். அடுத்து இந்த சேர்க்கை வினையை பற்றி நம்ம பார்க்குறோம். கார்பன் கார்பன் இரட்டை பிணைப்பு அல்லது முப்பிணைப்பு காணக்கூடிய நிறைவுறா சேர்மங்களில் சேர்க்கை வினை நிகழ்கிறது. இந்த வினைகளில் இரண்டு மூலக்கூறுகள் இணைந்து ஒற்றை விளைபொருளை தருகின்றன. இந்த சேர்க்கை வினை நிகழும்போது இனக்கலப்பு மாற்றம் அடைகிறது. ஆல்கீன்களின் சேர்க்கை வினை நிகழும்போது SP2 இனக்கலப்பானது SP3 இனக்கலப்பாக மாறுகிறது. ஆல்கைன்களின் சேர்க்கை வினை நிகழும்போது SP இனக்கலப்பு SP2 இனக்கலப்பாக மாற்றம் அடைகிறது. இந்த சேர்க்கை வினைகளிலும் நம்மளுக்கு எலக்ட்ரான் கவர் பொருள் சேர்க்கை வினை, கருக்கவர் பொருள் சேர்க்கை வினை மற்றும் தனி உறுப்பு சேர்க்கை வினை என்று மூன்று வகைகள் உள்ளன. இதில் எலக்ட்ரான் கவர் பொருள் சேர்க்கை வினை இந்த படத்தில் பார்க்குறோம். AB என்ற ஒரு நிறைவுறா சேர்மம். இதில் YW என்ற வினைக்காரணி சேர்க்கப்படும்போது அந்த AB மூலக்கூறில் இருக்கக்கூடிய பை எலக்ட்ரான்கள் ஒய் என்ற எலக்ட்ரான் கவர் பொருளுக்கு மாற்றப்படுகிறது. அதே சமயம் ஒய்க்கும் W-க்கும் இடையுள்ள அந்த பிணைப்பு எலக்ட்ரான்கள் W பக்கமாக நகர்ந்து W- மைனஸ் ஆக வெளியேறுகிறது. இங்கு ஒய்யானது B-உடன் பிணைப்பை ஏற்படுத்திக் கொள்கிறது. அடுத்த படியில் அந்த W- ஆனது A+ உடன் இணைந்து இறுதியாக உருவாகக்கூடிய விளைபொருளை தருகிறது. இதற்கு எடுத்துக்காட்டாக எத்திலீன் மூலக்கூறில் புரோமின் ஏற்ற வினையை நாம் கூறலாம். அடுத்து கருக்கவர் பொருள் சேர்க்கை வினை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா AB என்ற ஒரு நிறைவுறா சேர்மத்தில் YW என்ற மூலக்கூறு இணையும் பொழுது ஒய்யானது கருக்கவர் பொருளாக இங்கு B-ஓடு இணைகிறது. ஏக்கும் பிக்கும் உள்ள பிணைப்பில் உள்ள எலக்ட்ரான்கள் ஏயின் பக்கம் நகரும்போது ஒய் தன்னுடைய எலக்ட்ரானோடு B-ஓடு இணைகிறது. இதனால் W என்றது நேர்மின் சுமை கொண்ட ஒரு அயனியாக வெளியேறுகிறது. வினையின் இரண்டாவது படியில் இந்த W+ என்பது A-உடன் இணைந்து இறுதியாக கிடைக்கக்கூடிய விளைபொருளை தருகிறது. இதற்கு எடுத்துக்காட்டாக அசிட்டால்டிகைடுடன் ஹைட்ரஜன் சயனைடு சேர்க்கை வினை. அடுத்ததாக தனி உறுப்பு சேர்க்கை வினையை நம்ம பார்ப்போம். AB என்ற பைப்பிணைப்புடைய மூலக்கூறில் YW என்ற ஒரு வினைக்காரணி அணுகும்போது AB மூலக்கூறில் இருக்கக்கூடிய ஒரு பிணைப்பு தனி உறுப்பாக பிரிகிறது. அதாவது ஏயின் மீது ஒரு தனித்த எலக்ட்ரானும் பியின் மீது ஒரு தனித்த எலக்ட்ரானும் உருவாகிறது. அதே சமயத்தில் YW என்ற பிணைப்பு பிளவுபட்டு ஒய்யுக்கும் W-க்கும் ஒரு தனித்தனி எலக்ட்ரான்கள் உருவாகுது. இதில் ஒய்யானது B என்ற அணுவுடன் இணைகிறது, W ஆனது
ஏஎன் ராவனுடன் இணைந்து விளைபொருள்களை தருகிறது. அடுத்தது நீக்க வினை. ஒரு மூலக்கூறில் அடுத்தடுத்த இரண்டு கார்பனிலிருந்து இரண்டு பதிலிகள் நீக்கப்படும் போது அது நீக்க வினை என்று அழைக்கப்படுகிறது. அடுத்தடுத்த கார்பனில் இரண்டு பதிலிகள் நீக்கப்படும் போது அந்த கார்பன் அணுக்களுக்கிடையே கார்பன் கார்பன் இரட்டை பிணைப்பு உருவாகிறது. இந்த வினையிலும் இனக்கலப்பாதலில் மாறுதல் நிகழ்கிறது. அதாவது ஒற்றை பிணைப்பாக இருந்த மூலக்கூறு இரட்டை பிணைப்பாக மாற்றம் அடையும் போது SP3 இனக்கலப்பிலிருந்து SP2 இனக்கலப்பிற்கு உட்படுகிறது. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ப்ரோப்பைல் என் ப்ரோப்பைல் புரோமைடு ஆல்கஹால் கலந்த காரத்துடன் வினைப்படுத்தும் போது ஆல்ஃபா கார்பனில் ஒரு புரோமின் எதிரயனியாக வெளியேறுகிறது. அதே சமயம் ஹைட்ராக்சில் கருக்கவரன் காரணியின் முன்னிலையில் பீட்டா கார்பனில் இருக்கக்கூடிய அந்த புரோட்டான் நீக்கப்படுகிறது. பீட்டா கார்பனில் கார்பன் கச்சுக்குள்ள பிணைப்பு ஆல்ஃபா கார்பன் பீட்டா கார்பன் இடையே இரட்டை பிணைப்பாக மாற்றம் அடைகிறது. அடுத்ததாக ஆக்சிஜனேற்றம் மற்றும் ஒடுக்க வினை. ஒரு ஆக்சிஜனேற்ற வினைகளில் ஆக்சிஜன் சேர்க்கப்படுகிறது அல்லது ஹைட்ரஜன் நீக்கப்படுகிறது. ஒரு ஆக்சிஜன் ஒடுக்க வினையில் ஹைட்ரஜன் சேர்க்கப்படுகிறது அல்லது ஆக்சிஜன் நீக்கப்படுகிறது. இந்த முதலாவது எடுத்துக்காட்டை பார்த்தீங்கன்னா அமிலம் கலந்த பொட்டாசியம் டைக்ரோமேட்டை அசிட்டால்டிகைடு ஆக்சிஜனேற்றம் செய்யும்போது அது ஒரு ஆக்சிஜனை ஏற்றுக்கொண்டு ஆல்டிகைடு என்ற வினைத்தொகுதி அமிலம் என்ற வினைத்தொகுதியாக மாறுகிறது. இந்த வினையில் ஆக்சிஜன் சேர்க்கப்படுவதனால இது ஒரு ஆக்சிஜனேற்ற வினை என்று அழைக்கப்படுகிறது. இரண்டாவது வினையில் பார்த்தோம்னா பென்சீனை பிளாட்டினம் முன்னிலையில் ஹைட்ரஜனை கொண்டு ஒழுகும்போது பென்சீனில் இருக்கக்கூடிய மூன்று இரட்டை பிணைப்புகளில் ஹைட்ரஜன் சேர்க்கப்பட்டு அது ஒற்றை பிணைப்புடைய சைக்ளோஹெக்சேன் என்ற விளைபொருளாக மாறுகிறது. இந்த வினையில் ஹைட்ரஜன் சேர்க்கப்படுவதனால் இது ஒடுக்க வினை என்று அழைக்கப்படுகிறது. வினை செயல் தொகுதிகளுக்கிடையே மாற்றக்கூடிய வினைகளை பற்றி பார்ப்போம். ஒரு ஆல்கஹாலை நாம் ஆல்டிகைடாக மாற்றலாம். அதே ஆல்கஹால் ஈரணி ஆல்கஹாலாக இருந்தால் கீட்டோனாக மாற்றப்படலாம். ஒரு ஓரணி ஆல்கஹாலை ஆக்சிஜனேற்றம் செய்யும்போது அது ஆல்டிகைடாக மாறுகிறது. ஒரு ஈரணி ஆல்கஹாலை ஆக்சிஜனேற்றம் செய்யும் போது அது கீட்டோனாக மாற்றப்படுகிறது. இதே ஆல்டிகைட் கீட்டோனை ஒடுக்கம் செய்யும் பொழுது ஓரணி ஆல்கால் ஆல்டிகைடிலிருந்து உருவாகிறது, ஈரணி ஆல்கால் கீட்டோனிலிருந்து உருவாகிறது. கீழே உள்ள அந்த சான்பாடில் பார்த்தீங்கன்னா ஒரு சயனைடு சேர்மம் நீராற்பகுப்புக்கு உட்படும் போது அது அமைடாக மாறுகிறது. அமைடு மேலும் நீராற்பகுப்படைந்து அமிலமாக மாறுகிறது, கார்பாக்சிலிக் அமிலமாக மாறுகிறது. இதே அமைடையும் சயனைடையும் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு கொண்டு ஒடுக்கும் பொழுது அவை ஓரணிய அமீனாக மாற்றப்படுகிறது. இதற்கு கீழே உள்ள எடுத்துக்காட்டு ஆல்கைல் ஹேலைட். இந்த ஆல்கைல் ஹேலைடில் உள்ள குளோரினை நீரிய காரத்தின் முன்னிலையில் கொதிக்க வைக்கும்போது அது நீராற்பகுப்பு அடைந்து குளோரினுக்கு பதிலாக ஹைட்ராக்சில் தோணிந்து இணைந்து அது ஆல்கஹாலாக மாற்றமடைகிறது. அதே ஆல்கைல் ஹேலைடானது ஆல்கஹால் கலந்த காரத்துடன் வினைப்படுத்தும் பொழுது அது நீக்க வினைக்கு உட்பட்டு ஆல்கீனாக மாற்றமடைகிறது. இந்த கீழே உருவான அந்த ஆல்கீனானது நீரேற்றம் அடர்கந்தக அமில முன்னிலையில் நீரேற்றம் அடைந்து அது மீண்டும் ஆல்கஹாலாக மாறுகிறது. மாணவர்களே, இதுவரை நம்ம கரிம மூலக்கூறுகளில் உள்ள சகப்பிணைப்பில் நிகழக்கூடிய எலக்ட்ரான் நகர்வுகளை பற்றி பார்த்தோம். இந்த எலக்ட்ரான் நகர்வு நான்கு வகைகளில் நிகழ்ந்தது என்பதை பற்றி பார்த்தோம். ஒன்று தூண்டல் விளைவு, இரண்டு எலக்ட்ரோமெரிக் விளைவு, மூன்றாவது உடனிசை விளைவு, நான்கு பிணைப்பில்லா உடனிசை விளைவு. இது மட்டுமல்லாமல் கரிம சேர்மங்களில் நிகழக்கூடிய பதிலீடு வினைகள், சேர்க்கை வினைகள், நீக்க வினைகள், ஆக்சிஜன் ஏற்றம் ஒடுக்க வினைகளை பற்றி பார்த்தோம். கல்வி தொலைக்காட்சியின் வழியாக உங்களை எல்லாம் சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம்.